கொஞ்சம் சம்பளம் கொஞ்சா இது ஆட்சி கதை நேரம். கதை கேட்கலாமா? இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? ரொம்ப ஆணவத்தோட கர்வத்தோட திமிரோட இருந்த ஒருத்தனுடைய கதி என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இன்னைக்கு கதை. சரியா? சரி, கை போலாம். உங்களுக்கு ஸ்ரீலங்கா தெரியுமில்ல? இலங்கை, ஸ்ரீலங்கான்னு சொல்றேன். இப்ப இங்கிலீஷ்ல சொல்லும்போது ஸ்ரீலங்கா, தமிழ்ல இலங்கை. சரியா? அந்த இலங்கையில உங்க காலத்துல ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா பேரு ராவணன். சரியா? ராவணன்லாம் என்ன பொருள் தெரியுமா? எப்ப பார்த்தா அழுதுட்டே இருப்பான்னு இருக்கும். அதனாலதான் அவன் பேரை எந்த குழந்தைக்கும் வைக்கவே இல்லை பாரு. இல்லையா? யாராவது எந்த அம்மாவாவது குழந்தைக்கு ராவணன் பேர் வச்சிருக்காங்களா? இல்லைல்ல. ராவணன்னா அழுமூஞ்சின்னு இருக்கும். அழுமூஞ்சிங்கிற பேரை எந்த அம்மாவும் பிள்ளைக்கு வைக்க மாட்டாங்கல்ல, அதனாலதான் அவன் பேரை யாரும் வைக்கல. அப்படி ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவுக்கு அவன் வந்து அசுரகுலம். சரியா? அரக்கன். அவனுக்கு 10 தலை. இப்ப நமக்கெல்லாம் 1 தலை இருக்குல்ல, அவனுக்கு 10 தலை. நமக்கு 2 ஹேண்ட்ஸ் இருக்கு, 2 கை இருக்கு இல்லையா? அவனுக்கு 20 கை இருக்குது. 10 தலை, 20 கை, 20 தோல் அவனுக்கு. அவன் நினைப்பான், என்னால எல்லாம் முடியும், என்னால முடியாததே கிடையாது, எனக்கு பெரிய வலிமை இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆணவத்தோட இருப்பான். சரியா? ஒரு நாள் அவன் என்ன பண்ணுவான், ஒரு விமானத்துல ஏறி அப்படியே பறந்துட்டே போயிட்டு இருப்பான். இப்ப எல்லாம் ஃபிளைட்ல ஏறி பறந்து போறோம்ல, அது மாதிரி அந்த காலத்துல விமானம் இருந்துச்சு. சரியா? அப்படி விமானங்கள், ஒரு சேரியட் போல, ஒரு தேர் போல, அப்படியெல்லாம் விமானங்கள் அந்த காலத்துல இருந்திருக்கு. நிறைய புராணங்கள்ல அந்த விமானங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. சரியா? அந்த விமானத்திலேயே பறந்து போயிட்டே இருப்பானா, ஒரு சாரதி ஓட்டிட்டே போயிட்டிருப்பான் அந்த விமானத்தை. அப்போ வழியில மவுண்ட் கைலாஷ் இருக்கும். மவுண்ட் கைலாஷ் வந்து ரொம்ப உயரமானது இல்லையா? இமயமலையே உயரமானது. அதுல மவுண்ட் எவரெஸ்ட், மவுண்ட் கைலாஷ், இதெல்லாம் வந்து ரொம்ப உயரமான மலை சிகரம் இல்லையா? அப்போ அந்த சேரியட் பறந்து போயிட்டு இருக்குல்ல, அது வழியில அந்த மவுண்ட் கைலாஷ் இருக்கும். அப்ப அந்த சாரதி சொல்றா, என்னால மவுண்ட் தாண்ட முடியாது, கைலாய மலை இடையில வருது, இந்த கைலாய மலையை என்னால தாண்டி பறக்க முடியாது அப்படின்னு அந்த சாரதி சொல்றான். அப்ப இந்த ராவணனுக்கு, என்ன கைலாய மலை இடையில வருதா, அந்த மலையை குறித்து தூர வைக்கிறேன், என் வழியில அந்த மலை குறுக்கிடுதா, அது என்னன்னு பாத்துடுறேன் நானு அப்படின்னு ரொம்ப அப்படியே திமிரோட கிளம்புவான். கிளம்பி என்ன செய்வான், தனக்கு தான் 20 தோல் இருக்குல்ல, 20 கை இருக்குல்ல, இந்த மலையை தூக்கி அது பக்கம் தள்ளி தூர வைக்கிறேன் இது அப்படின்னு ரொம்ப திமிரா போவானா. போய் அப்படியே கைலாய மலையை அப்படியே அடியில கைய விட்டு அப்படி தூக்குவான். கைலாய மலை யாரு? நம்ம சிவபெருமான் இல்லையா? சிவபெருமானே கைலாய மலை. கைலாய மலையில சிவபெருமானே கைலாய மலையா இருப்பார். சரியா? அவர் என்ன பண்ணுவாரு, ஓ நீ இப்படி வரையா, இரு இரு உன்னை என்ன பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அடியில அப்படி கைய விட்டு தூக்க பாக்குறான். அந்த நேரம் சாமி என்ன பண்ணுவாரு, தன்னோட கால் பெருவரல்ல ஒரு நுண்ணிய வச்சு நேற்று அழுத்துவார். அந்த பிரஷரே அவன் தாங்க மாட்டான். அவன் 10 தலையும் நசுங்கும், 20 கையும் நசுங்கும், 20 தோளும் அப்படியே பட பட படப்படன்னு ஒடிஞ்சு, எலும்பெல்லாம் ஒடிஞ்சு அழுவான், வேத்து வேத்து கொட்டும், கத்துவான், அம்மா அப்பா ஐயோ அப்படின்னு கத்துவான். அப்படி நசுங்கிடுவான். மலைக்கு அடியில மாட்டினா என்ன ஆகும்ல, நம்ம சாமி லேசா விரலை வச்சு, அதுவும் விரலோட நுனிய வச்சு லேசா அழுத்துறதுக்கு எந்த பாடுன்னா, இவன் கொக்கரிக்கிறான், என்னால எல்லாம் முடியுமா இருக்கணும் இல்லையா, போச்சா எல்லாம் அடிபட்டுச்சா, அப்போ அழுவான், கண்ணீர் வரும், வியர்வை கொட்டும், எல்லா கை காலெல்லாம் நசுங்கி, தலையெல்லாம் நசுங்கி, அவ்வளவுதான் சாக போற நிலைமைக்கு போயிடுவான். அப்ப என்ன பண்ணுவான், வேற வழி இல்ல, சிவபெருமான் காலில் விழுந்துதான் ஆகணும் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு போயிரு. என்ன பண்ணுவான், சிவபெருமானுக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும், இவனுக்கு அது தெரியும். இவன் என்ன பண்ணுவான், தன்னோட நரம்புகளையே எடுத்து ஒரு வீணையாக்கி அந்த வீணைய மீட்டி சாமகானம் பாடுவான். பாடினோடனே சாமி, சரி போ, குழந்தை தப்பு பண்ணிட்டான், இனிமே அவன் நல்லவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வான் பண்ணிட்டு சரின்னு மகிழ்ந்து அவனை விட்டுடுவார். விட்டுட்டு என்ன பண்ணுவாரு, அவருக்கு 2 வரம் கொடுப்பார்.
இந்த வரம் கொடுப்பாரு, ஒரு வாய் கொடுப்பாரு, அப்புறம் நாள் கொடுப்பாரு. அது என்ன வாய், அது என்ன நாள் இல்லையா? இப்ப ராஜாக்கள்லாம் போர் போகும்போது கையில என்ன வச்சிருக்காங்க, ஒரு ஸ்வார்டு வச்சுட்டு போறாங்கல்ல, அதான் வாய். தமிழ்ல அது பேரு வாய், சரியா? அப்போ சாமி என்ன பண்ணுவாரு, ஒரு வாய் கொடுப்பாரு. அந்த வாள் கொடுத்து அந்த வாளுக்கு என்ன பேரு, சந்திரஹாசம். என்ன பேரு, சந்திரஹாசம்ங்கிற வாள் கொடுத்து, இந்த வாள் உன் கையில இருக்கிற வரைக்கும் உனக்கு எப்பவுமே வெற்றி தான். ஆனா இந்த வாள்ல நீ என்னைக்காவது தப்பா பயன்படுத்தினா, இல்ல தப்பான ஒரு காரியத்துக்கு பயன்படுத்தினா, இந்த வாள் உனக்கு பயன் இல்லாமல் போகும், இந்த வாள் உனக்கு உதவி செய்யாமல் போகும் அப்படின்னு வான் பண்ணி கொடுப்பார். சரியா? இப்ப வாழ் கொடுத்தாரா? அப்புறம் நாள், அது என்ன நாள் கொடுக்கறது? என்னன்னா, நீ இலங்கையில ராஜாவா நிறைய நாள் இருப்ப அப்படின்னு இந்த ரெண்டு வரத்தையும் கொடுத்து அனுப்பிடுவார். சரியா? இதுல இருந்து என்ன தெரியுது, கர்வமா இருந்தோம் அடி விழும் தெரியும். சரியா? இந்த வாழை வாங்கிட்டு வந்தாங்கல்ல ராவணன், இந்த ராவணன் இந்த வாழை என்ன பண்ணினான், இத வச்சிருந்தானா? நீங்க ராமாயண கதை கேட்டிருக்கீங்கல்ல, உங்க அம்மா பாட்ட ராமாயண கதை உங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்கல்ல உங்களுக்கு, அதுல ராமன் கூட ஃபைட் பண்ணுவான்ல ஒரு ராவணன், அந்த ராவணன் தான் இந்த ராவணன். சரியா? இந்த வாள் அவன் என்ன பண்ணினான், அந்த ராமாயணம்ல ராமனோட போரிட்ட போது இந்த வாள் வச்சிருந்தானா, அந்த வாள் அவனுக்கு பயன்பட்டுச்சா, அதை அவன் எங்க யூஸ் பண்ணினான், அதெல்லாம் ராமாயண கதையை பார்த்தா கிடைக்கும். சரியா? இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ராவணன் என்ன ஆயிட்டான், ஒரு நல்ல சிவபக்தன் ஆயிட்டான். நெத்தி நிறைய தண்ணீர் பூசுவான், ரொம்ப சிவபூசை பண்ணுவான். சரியா? அதனால நல்ல ஒரு சிவபக்தனா இருந்தான். ஆனாலும் அவன் அசுரகுலத்துல பிறந்து அவன் மனசுல கெட்ட குணங்கள் இருந்தது இல்லையா, அதுல ஒரு கெட்ட குணம் தான் ராமாயண கதை வர்றதுக்கே காரணமாச்சு. சரியா? அது என்ன கெட்ட குணம், அது எப்படி ராமாயண கதை வந்துச்சு, இதெல்லாம் அப்பா அம்மா கிட்ட கேட்டுக்கோங்க. சரிங்களா? சரி, இதுல இருந்து என்ன தெரியுது, கர்வமா இருந்தா அடி விழும்னு தெரியுது. சரியா? இப்ப நம்ம கைலாயமலை எப்படி இருக்கும் பாப்போமா. கைலாயமலை வந்து பனிமூடி அப்படியே சிகரம், ஒரு பெரிய சிகரம் மவுண்ட். சரியா? ஆனா பனிமூடி இருக்கும், அதுல அந்த சவுத் சைடு, சவுத் சைட்ல இருக்கிறத அந்த இடத்துல அப்படியே மூணு திருநீட்டு பட்டை போட்ட மாதிரி இருக்கும், பனியே அந்த மாதிரி இருக்கும். நேச்சுரலாவே பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சவுத் ஃபேஸ்ல அழகா மூணு திருநீர், நெத்தியில எப்படி சாமி திருநீர் பூசிருந்த அவ்வளவு அழகா இருக்கும்ல, அது மாதிரி அந்த மலைக்கே திருநீர் பூசின மாதிரி அழகா இருக்கும். அப்புறம் அப்படியே சுத்தி வந்தோம்னா நார்த் ஃபேஸுக்கு வருவோம். அந்த நார்த் ஃபேஸ் பார்த்தா அப்படியே அந்த உச்சியில ஒரு பாம்பு கொடை பிடிச்சிருந்தா எப்படி இருக்குமோ அது போல இருக்கும். பாம்போட மூக்கு இருக்கும், நீட்டிட்டு இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அந்த மலையோட உச்சியில ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியும். அப்ப பாம்புக்கு ரெண்டு கண் இருக்கும்ல, அது மாதிரி அந்த ரெண்டு உருண்ட மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை பார்க்க முடியும். நம்மளால பார்க்கும்போதே புல்லரிச்சு போயிடும், அட அப்படின்னு இருக்கும். சரியா? அப்புறம் அந்த அந்த நார்த் ஃபேஸ்ல அடியில ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். அந்த பள்ளம் அதுதான் சொல்றாங்க, இந்த ராவணன் வந்து கையை விட்டு அப்படி தூக்குனான் இல்லையா, அப்ப அப்படி கையை அப்படி உள்ள விடும்போது ஒரு பள்ளம் வந்திருக்கும்ல, அந்த பள்ளம் தான் அது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அது ஒரு வேலி போல் அப்படி அடியில இருக்கும். சாமி பக்கத்துல அப்படியே கையை வச்சா தொட்டுலாம் போல கிட்ட இருப்பாங்க, இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா போனா போயிட்டே இருப்போம், அவரை தரவே முடியாது. அப்படி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க கைலாயம் போயிருக்கீங்களா? நீங்க போயிருக்க மாட்டீங்க, நீங்க எல்லாம் சின்ன குழந்தைங்க தானே. சரியா? நீங்க கொஞ்சம் பெரியவங்களை அனுப்புறவு கைலாயத்துக்கு வந்துட போயிட்டு வாங்க. சரியா? அங்க போனா அப்படியே ஆச்சரியமா இருக்கும். இப்ப நமக்கெல்லாம் மார்னிங் 6 o'clock தானே சன் வருது, ஆனா கைலாயமலையில மார்னிங் 3 o'clockஏ வந்துடும். அந்த சன் அப்படியே மேல அப்படியே ரைஸ் ஆகி வரும் இல்லையா, அது வரும்போது அந்த சன் ரேஸ் வந்து அந்த கைலாயமலையில அப்படியே விழும், அந்த நார்த் ஃபேஸ்ல விழும். விழும்போது அங்க இருக்கிற பனி எல்லாம் அப்படியே கிளிட்டர் பண்ணும், கோல்டு போல கிளிட்டர் பண்ணும். சரியா? அந்த இடத்த வந்து கோல்டன் கைலாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, பொன்னார் மீனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நெட்ல சர்ச் பண்ணுவீங்கல்ல, நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க, பிக்சர் ஆஃப் கைலாஷ், பிக்சர் ஆஃப் மவுண்ட் கைலாஷ்னு போட்டு பாருங்க. சரியா? அந்த மவுண்ட் கைலாஷ் தான் அந்த சிவலிங்கம். அங்க பக்கத்துல மானசரோவர்னு ஒரு லேக் இருக்கும். லேக்னா சின்ன லேக் இல்ல, கடல் போல பெரிய லேக். சரியா? அந்த மானசரோவர் வாட்டர் வந்து கிளீன் வாட்டர், கிளியர் வாட்டரா இருக்கும், ஸ்வீட் வாட்டரா இருக்கும். சரியா? அதுதான் அந்த உமையம்மை.
அப்புறம் இந்த ராவணன் இப்போ ஒரு கதை பார்த்தோம்ல, இந்த ராவணனை போட்டு அழுத்தினோடனே அம்மா அப்பான்னு கத்துனா அவன் வேர்வை கொட்டுச்சு எல்லாம் பார்த்தோம்ல, அந்த நச்சு எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல கலெக்ட் ஆகி அங்க ஒரு லேக் இருக்குது. அந்த லேக்குக்கு இன்னைக்கு கூட பேரு ராட்சஸ்தல். சரியா, எல்லாரும் சொல்றாங்க அந்த ராவணனுடைய வியர்வையும் கண்ணீரும் தான் அப்படி கலெக்ட் ஆகி ஒரு லேக் போல ஆயிடுச்சு. அந்த லேக் இப்ப கூட பாய்சனஸ் லேக், பாய்சனஸ் வாட்டர் இருக்கிறதுல அங்க வந்து ஒரு அனிமல் கூட இருக்காது, ஒரு ஃபிஷ் பேர்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அந்த லேக்கை யாரும் போய் பார்க்கறதே கிடையாது. இந்த பக்கம் மானசரோவர் குட் லேக் குட் வாட்டர் இல்லையா, அந்த பக்கம் பாய்சனஸ் வாட்டர், அது ராட்சஸ்தல்னு ஒண்ணு இருக்கு. நீங்க இப்ப கூட போய் போனா பார்க்க முடியும். சரியா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க, நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க மவுண்ட் கைலாஷ் பத்தி. சரியா, உங்களுக்கு ஆச்சரியமான பல விஷயங்கள் கிடைக்கும். சரி, நீ நாளைக்கு பார்ப்போமா. திருச்சி கந்தளம்.